ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டைம். இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு கேரட் ஹல்வா. நான் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். இது 300 கிராம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம அதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு 500 ml அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இது இனிப்பு கரெக்டாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், அதை வந்து நல்லா நம்ம இப்போ அடுப்பில் வைக்கல பேனை அப்போவே நல்லா கரைச்சி விட்டுடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையும் கார்ன்ஃப்ளாரும் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலரி விடணும். நம்ம கலரை கலரை சீக்கிரமாகவே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஈஸிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய நெய்யோ எண்ணெயோ எதுவுமே போட தேவையில்லை. கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு ஜூஸ் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம கை விடாமல் கொஞ்சம் கலரிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த கேரட் ஜூஸ் வந்து நல்லா வெந்து கேரட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஹல்வா கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே திருவி செய்கிறப்ப கூட கொஞ்சமாக கேரட் வாசனை நம்மளுக்கு வரும். இந்த ஹல்வாவில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கேரட் வாசனை இருக்காது. உங்களுக்கு இந்த சமயத்தில் ஏலக்காய் தேவைப்பட்டதுன்னா, அதாவது அந்த வாசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. இதை நல்லா நம்ம சுருளை வர்ற வரைக்கும் நம்ம பேனில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்மளுக்கு அந்த ஷைனிங் வர்றதுக்காகத்தான் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் முந்திரி பருப்பை கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவைப்படுதோ அதை போட்டுக்கலாம், பாதாம், பிஸ்தா, இது போல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்குறப்ப கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு பிளேட்டில் நம்ம ஆயில் கிரேஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஹல்வாவை போட்டுக்கலாம். நீங்கள் சில்வர் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட செராமிக் பிளேட் இருந்தது, அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் இதை போட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விடுங்க. ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ஆறின உடனே நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணுன்ற சைஸுக்கு வேணுன்ற டிசைனில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. இது போல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.